ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்பனை ட்ரைனிங் அகாடமி. வரக்கூடிய பிசிஎஸ்ஐ தேர்வை எதிர்நோக்கி முப்பனை அகாடமி சார்பில் வந்து 3 பாக புத்தகங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 4 மெட்டீரியல் வந்து உடனடியாக வெளியிடப்படும் சீக்கிரமாக. ஸோ இந்த பாகம் 3 மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா பாகம் 1 அறிவியல், தமிழ் மற்றும் சமூக அறிவியல் கவர் ஆயிருக்கு. பாகம் 2 வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் மற்றும் கணிதம் கவர் ஆயிருக்கு. பாகம் 3 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் புக் பேக் கொஷின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புக்கினுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ₹1,800 மூணு புக்கு. ஸோ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி கொரியர் வந்துடும். ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஒரு முக்கியமான குவெஸ்டின், வரிசைப்படுத்துதல் மற்றும் தரவரிசை. ஸோ இம்பார்ட்டண்டா சரினா? ஆமாம், இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கிளாஸில் ரேங்க் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தான் கேட்பான். ஈஸியான ஒரு டாபிக், இதை ரெண்டாக பிரிச்சிருக்கான், ஆர்டர் ரேங்கிங், இன்னொன்று வரிசைப்படுத்துதல் தரவரிசை. இப்போ நம்ம ஆர்டரை வந்து தனியாக பார்க்க போகிறோம், அது இப்போ இந்த கிளாஸோட கம்பைன் பண்ண போகிறதில்ல. இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தரவரிசை, ரேங்கிங் மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டர் வந்து க்வெஷ்சன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு இதில் வந்து நான் நடத்திட்டு இன்ட்ரோடக்ஷன் நடத்திட்டு இதுலேருந்து ஒரு 20 க்வெஷ்சன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒர்க் அவுட் கொடுக்க போகிறேன். அந்த 20 க்வெஷ்சன்ஸ் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்கள். நம்ம எப்படி சைடில் க்வெஷ்சன்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்க போகிறேன். ஸோ தரவரிசை ஈஸியான ஒரு டாபிக், ரேங்கிங் பாருங்கள். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி சார் இருக்கும் அந்த க்வெஷ்சன்? இந்த க்வெஷ்சனுடைய அப்ரோச்சே ரெண்டு மாடல் தான், ஒன்று டாப் டு பாட்டம் இல்லையா, லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட். ஸோ முதல்ல சொல்லிடுறேன், ரெண்டே டைப் தான் இருக்கு ஆக்சுவலாக. டைப் 1 டைப் 2, இந்த ரெண்டு டைப்ல இருந்தா உங்களுக்கு க்வெஸ்சன் வரப்போகுது. அது என்னென்ன மாதிரியான மாடல் எல்லாம் வரும்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம், மேலிருந்து கீழிருந்து, இந்த மாதிரி தாங்க கேட்பான். ஸோ இது ரெண்டு தான் கேட்பான். அதாவது ஒரு வரிசை வச்சுக்கோங்க, ஒரு வரிசையில டாப்னு ஒன்று இருக்கும், பாட்டம்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த வரிசையை பார்த்தோன்னே சொல்லுவீங்க, டாப் எதுனா மேலே இதுதான், பாட்டம் எதுனா கீழே இதுதான். அதே வரிசையை இந்த மாதிரியும் உட்கார வைக்கலாம், அல்லது வரிசையை இப்படியும் அமர வைக்கலாம். கரெக்டா? வரிசையை இப்படியும் அமர வைக்கலாம், அல்லது இப்படியும் அமர வைக்கலாம். இப்படி அமர வச்சா டாப்பு பாட்டம் மேலிருந்து கீழிருந்துன்னு சொல்வேன். இப்படி அமர வச்சாங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த வரிசையில ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் பாட்டம் சொல்லிடுவீங்க சார், மேல இருக்கிறது மேல, கீழே இருக்கிறது கீழேன்னு. ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணுவீங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றதுக்கு எது ரைட் ஹேண்ட் எது லெஃப்ட் ஹேண்ட்ன்றத சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, குழம்பிடுவீங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நான் நிக்கிறேன், ஓகேங்களா சார், இப்படி நீங்க நிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க இடது கையினுடைய முடிவு இந்த இடத்துல தானே இருக்கு, உங்க வலது கையினுடைய முடிவு இந்த பக்கம் இருக்கு. அப்போ வலது கையினுடைய முடிவில் இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட், வலது கையினுடைய முடிவில் இருக்கிறது ரைட் ஹேண்ட், வலது மூளை, வலது புறம், வலது புறம் சொல்லுவாங்க, வலது மூளைன்னு சொல்ல மாட்டாங்க, வலது புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க இந்த முடிவு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட், இடது புறம். எல்லாமே க்வெஸ்சன் இதுதான் கொடுக்க போறோம், ஒருத்த மேல இருந்து இத்தினாவது இடம் இல்லையா, இடதுபுறத்துல இருந்து இத்தினாவது இடம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கும்பொழுது மேலன்றது எதுன்னு தெரியணும், இடதுபுறம் வலதுபுறம்ன்றது எதுன்றது தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாவே இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த தரவரிசையை பொறுத்தவரை ரெண்டே டைப்ஸ் தான், ஒன்னு டைப் 1 இன்னொன்னு டைப் 2. டைப் 1 என்ன இருக்க போது, ஒரு வரிசையினுடைய மேலிருந்து எது கீழிருந்து எதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதே டைப் 2 என்ன இருக்க போது, ஒரு வரிசைக்கு லெஃப்ட் ஹேண்ட் எது ரைட் ஹேண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதுல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதை சால்வ் பண்ணி காமிச்சோன்னா நம்ம எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்பலாம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடலுக்கும் நான் சொல்றேன், க்வெஸ்சனை நான் ஜஸ்ட் வாயிலே டிக்டேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன் சொல்றேன், அர்ஜுன் ranks 7th from top. அப்ப ஏதோ ஒரு கிளாஸ்ல அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து 7th இடம் பிடித்துள்ளான். அப்ப கிளாஸ்ல எவ்வளவு பேருன்றத ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லல. அவங்க கிளாஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து எத்தனாவது இடம் பிடித்துள்ளான், 7th இடம் பிடித்துள்ளான். அர்ஜுன் ranks top from, sorry, 7th from top. ஓகேங்களா? அர்ஜுன் ranks 7th from top. அப்ப மேல இருந்து டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் என்ன, 7th. What is his rank from bottom? அவன் rank கீழே இருந்து என்ன? நல்ல கேள்வியை கவனிங்க. அர்ஜுன் rank மேல இருந்து 7th, கீழே இருந்து அவன் rank என்ன? இப்படிதான் question மொட்டையா நிறுத்திட்டான்.
இந்த மாதிரி மொட்டையா நிறுத்தும் போது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தகவல் போதவில்லைன்னா இருக்கணும். ஏன்னா அர்ஜுன் மேலிருந்து ஏழாவதுன்னு தெரிஞ்சிச்சு, கிளாஸ்ல எவ்வளவு பேருனே தெரியல, ஓகேங்களா? கீழே இருந்து எத்தனாவது ரேங்க்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப ஆன்சர் தகவல் போதவில்லைன்னு இருக்கணும். இப்போ அர்ஜுன் ரேங்க் 7th ஃப்ரம் டாப். அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து ஏழாவது இடம் பிடித்துள்ளான். வகுப்பில் மொத்தம் 60 பேர். வகுப்பில் மொத்தம் 60 பேர்னு சொல்றாங்க. The class contains total of 60 members. அப்படின்னு சொல்றாங்க. The class contains total of 60 members. கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க. அந்த 60 பேர்ல அர்ஜுன்ன்ற மேல இருந்து ஏழாவது இடம்னா கீழே இருந்து அவன் இடம் என்ன? இதுதான் கேள்வி, ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு கதையே சொல்றேன், சிம்பிளா. இப்ப அர்ஜுன் ஒரு பையன், இவன் படிக்கிற கிளாஸ், அர்ஜுன் படிக்கிற கிளாஸ்ல வினோத்னு ஒரு பையன் இருக்கான், ஓகேங்களா? வினோத்னு ஒரு பையன் இருக்கான், தத்தி. வினோத் தான் தத்தி. இவன் அவங்க டீச்சர் வந்து ரொம்ப நல்ல டீச்சர். அந்த கிளாஸ்ல 60 பேருக்குமே ரேங்க் போட்டாங்க. அப்போ 1வதுல இருந்து 60வது ரேங்க் வரையும் இருக்கு. அந்த 60வது ரேங்க் யார் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத் எடுத்திருக்கான், ஓகேங்களா? 60வது ரேங்க் யார் எடுத்திருக்காங்க? வினோத் எடுத்திருக்கான். அர்ஜுன் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கான்? 7வது ரேங்க் எடுத்திருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க. வினோத் வீட்டுல என்ன சொல்லி திட்டுவாங்க? ஏய், உன் கூட தானே படிக்கிறான், அவன் பாரு 7வது ரேங்க் எடுத்திருக்கான், நீ என்னடா 60வது ரேங்க் எடுத்திருக்க, கொஞ்சம் கூட வந்து உனக்குலாம் வந்து இதுவே இல்லையா அப்படின்ட்டு கம்பாரிசன் பண்ணியே நிறைய பேர் இது வரையும் சாவடிச்சிருக்காங்க. அதாவது இவன் வேற எதுல என்ன டேலண்டா இருப்பான். இப்ப கூட இவன் ஒண்ணுல டேலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வினோத்துக்கு வந்து புத்தி தான் மக்கு, ஆனா சம வாய் சாமர்த்தியசாலி. என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, துடுக்கா எதனா கரெக்டா பேசுவான். வினோத் என்ன சொல்றான்? மா, அவன் என்ன 7வது ரேங்க் எடுத்தான், நான் தான் என் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்றான். அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வாத்தியாரே 60ன்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, நீ என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்றியே அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், லாஸ்ட்ல இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவான். அப்போ கீழ இருந்து என்ன போது வினோத் என்னது ஃபர்ஸ்ட் ரேங்க், கீழ இருந்து என்ன போது வினோத் ஃபர்ஸ்ட் ரேங்க், அதே தான் கீழ இருந்து என்ன போது அர்ஜுன் என்ன ரேங்க்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா கேள்வி என்னன்னுட்டு? மேல இருந்து அர்ஜுன் 7வது ரேங்க், கீழ இருந்து அர்ஜுன் எத்தனாவது ரேங்க்னு கேள்வி கேட்கறாங்க. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 60 பேர். இப்ப இந்த 60வது ரேங்க் எடுத்து வினோத் அப்படியே போய் உள்டாவா மாத்தி என்ன சொல்றான்? நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், எப்படி லாஸ்ட்ல இருந்து என்ன முழுது, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சாமர்த்தியமா பேசி கூட பொழைக்கலாம் இந்த உலகத்துல. சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா அர்ஜுனோட இடத்த? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 60ல ஒரு நம்பரை கழிச்சா அர்ஜுனோட இடம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அர்ஜுன் தானே 7வது ரேங்க். சோ 60ல எந்த நம்பரை கழிக்கணும்னு பாத்தீங்கன்னா, 60ல 7 கழிங்க. 60ல 7 கழிச்சுன்னா டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹை சார் 53 சார், அவ்வளவுதான் அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. இப்படி கணக்கு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு, ஓகேங்களா? இப்படி கணக்கு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு. 60ல நீங்க 7 கழிச்சீங்கன்னா போக போறது யாருடைய இடம்? அர்ஜுனோட இடமும் சேர்ந்து போயிடும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அர்ஜுன் கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்ன்றதுதான். அப்ப நீங்க கழிக்க வேண்டியது 7 இல்ல, அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப அர்ஜுனுக்கு 7வது ரேங்க்னா அர்ஜுனுக்கு முன்னாடி கண்டிப்பா எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க கழிக்க வேண்டியது 60ல 6, 60ல 6 கழிச்சு 54. அப்ப அர்ஜுன் கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 54வது ரேங்க். அப்ப அர்ஜுன் மேல இருந்து 7வது ரேங்க், கீழ இருந்து 54வது ரேங்க். எத்தனை பேர் கொண்ட கிளாஸ்ல? 60 பேர் கொண்ட கிளாஸ்ல. இப்ப இந்த கணக்கு புரியுதுங்களா? எப்பவுமே யாருடைய இடத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் கழிக்கணுமே தவிர அவங்க நம்பரை நீங்க கழிக்க கூடாது. அப்படி கழிச்சீங்கன்னா அவங்க இடமும் சேர்ந்து போயிடும், உங்களால பதில கண்டுபிடிக்க முடியாது, ஓகே? இதே வந்து ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாருங்க, ரேகா, ரேகா ரேங்க்ஸ் 12th ஃப்ரம் டாப். இப்ப ரேகான்ற ஒரு பொண்ணு மேல இருந்து டாப், மேல இருந்து எத்தனாவது இடம் எடுத்திருக்கா? 12th. ரேகா என்ற மாணவி மேலிருந்து 12வது இடம் பிடித்துள்ளார். வகுப்பில் மொத்தம் 52 பேர். வகுப்புல மொத்தம் எத்தனை பேர்? 52 பேர். The class contains total of 52 members. What is her rank from bottom? கீழே இருந்து அவளுடைய இடம் என்ன? கீழே இருந்து அவளுடைய இடம் என்ன? இப்ப டாப்ல இருந்து ரேகா 12ன்னு சொல்றாங்க, கீழே இருந்து அவளுடைய இடம் என்னன்னு கேக்குறான். இப்ப கிளாஸ்ல எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போச்சா? அப்ப 52ல நீ கழிக்க வேண்டியது என்ன நம்பர்? 12 கழிக்கணுமா? கூடாது. ஏன்னா ரேகா தான் எத்தனாவது ரேங்க்? 12வது ரேங்க். அப்ப அவளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களை இந்த டோட்டல் மெம்பர்ஸ்ல கழிச்சுட்டா கீழே இருந்து ரேகாவினுடைய இடம் தெரிஞ்சிடும். அப்ப 12க்கு முன்னாடி எத்தனை இருக்கு? 11. சோ 2ல 1 போச்சுன்னா 1, 5ல 1 போச்சுன்னா 4. அப்ப கீழே இருந்து ரேகாவினுடைய எண்ணம் என்ன? 41st, 41வது இடம். ஆன்சர் 41. இப்ப புரியுதுங்களா? சரி, இத இன்னொரு கேள்வி. சோ எல்லா எக்ஸாம்பிள்ஸோடவே பார்த்தலாம், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கேள்வியை சைட்ல டிஸ்பிளே பண்றேன். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, a student is a student. யாரோ ஒரு பையங்க, in a row a student is 18th from top. 18th from top. அதாவது ஒரு வரிசையில் ஒரு மாணவன் மேலிருந்து 18வது இடத்தில் உள்ளான்.
புரியுதுங்களா கணக்கு கேள்வி? நான் தமிழ்லயும் சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். எ ஸ்டூடெண்ட் இன் எ ரோ ஸ்டாண்ட்ஸ் 18th ஃப்ரம் டாப், அதாவது மேலிருந்து 18th இடத்தில் ஒரு மாணவன் உள்ளான். அதே மாணவன் கீழிருந்து 21st இடத்தில் உள்ளான், 21st. அதே மாணவன் கீழிருந்து 21st இடத்தில் உள்ளான். எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பாட்டம் 21st பொசிஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், மேல இருந்து 18th இடத்துல இருக்கான், கீழிருந்து 21st இடத்துல இருக்கான். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ், வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? என்ன சார் ஒரு பையனை வச்சு மட்டுமே கொடுத்துட்டு எப்படி சார் வகுப்புல டோட்டலா எவ்வளவு பேருன்னு கேட்டா நான் எப்படி சார் சொல்லுவேன், நான் மந்திரவாதி அப்படின்னு கேட்டா சொல்லலாம், ஈஸியா சொல்லலாம். இப்போ இந்த ரோல எல்லாருமே நின்று இருப்பாங்க, கிளாஸ்ல இருக்க எல்லாருமே தானே நின்று இருப்பாங்க, கிளாஸ்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரோல நின்று இருப்பாங்க. இந்த ரோல தான் இந்த பையன் மேல இருந்து கூட்டும் போது 18th வரான், கீழே இருந்து கூட்டும் போது 21st வரான். அதாவது ரெண்டு டீச்சர் எண்ணிட்டு வராங்க, மேல இருந்து ஒரு டீச்சர் 1, 2, 3, 4 எண்ணிட்டு வரும்போது 18th சொல்றாங்க, இன்னொரு டீச்சர் இங்க இருந்து வேகமா எண்ணிட்டு வருது 1, 2, 3. அந்த டீச்சர் இங்க வந்து நிக்கும் போது இந்த பையன் 21. அப்போ ரெண்டு டீச்சருமே இந்த பையனை என்ன சொல்றாங்க, ஒரு டீச்சர் இந்த பையன் 18th வரான்னு சொல்றான், இன்னொரு டீச்சர் இந்த பையன் 21st வரான்னு சொல்றான். இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் கூட்டணும், 8, 1, 9, 2, 1, 3. அப்ப 39 பதில்ல கண்டிப்பா இருக்கும் ஆப்ஷன்ல, நீங்க போயிட்டு அதை வேணும்னு பிக்ஸ் பண்ண கூடாது. புரியுதுங்களா? 39 பேர் கிளாஸ்ல கிடையாது. ஏன்னா இந்த பையனை நம்ம எத்தனை முறை கவுண்ட் பண்ணிருக்கோம், ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு முறை 18 சொல்லிட்டா ஒரு டீச்சர், இன்னொரு டீச்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டா 21 சொல்லிட்டா. அப்ப இந்த பையனையே நம்ம ரெண்டு முறை கவுண்ட் பண்ணதுனால நம்ம ஒரு முறையை என்ன பண்ணணும், கழிக்கணும். சோ ஒரு முறையை கழிச்சிருங்க, கழிச்சா என்ன வரும், 39 ஒண்ணு போச்சுன்னா 38. அப்போ 38 மெம்பர்ஸ், 38 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸா. புரியுதா? இந்த கணக்கை எத்தனை வழியில என்ன போடலாம், இது ஒரு கணக்கு, கொடுத்துருக்கிற டேட்டா ரெண்டுத்தையும் கூட்டி ஒன்ன கழிங்க. அப்படி இல்லையா, இது இதுல ஒரு நம்பர் கழிச்சிருங்க, 17 போட்டா இங்க 21 ஒழுங்கா போடணும். அப்படி இல்லையா, மேல 18 போட்டா கீழே 20 போடணும். எப்படி போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரும், 38 வரும். சோ எப்படினாலும் போடலாம், நீங்க என்ன பண்ணுங்க, கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. அவன் மேல இருந்து எத்தனை கீழே இருந்து எத்தனைன்னு சொல்லிட்டா இது ரெண்டுத்தையுமே கூட்டி என்ன பண்ணுங்க, கடைசியா ஒன்னா கழிச்சிருங்க. அப்ப ஆன்சர் 38 பேர். சோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கணக்கு இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி, வனிதா ஓகேவா, ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து 20th இடத்திலும் கீழிருந்து 30th இடத்திலும் உள்ளாள். ஓகேவா? ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து 20th இடத்திலும் கீழிருந்து 30th இடத்திலும் உள்ளாள். இது வந்து ஒரு கேள்வி, இதுவும் விசித்திரமா கேட்பான். அதாவது வனிதா ஸ்டாண்ட்ஸ் இன் எ ரோ ஃப்ரம் 20th ஃப்ரம் டாப் அண்ட் 30th ஃப்ரம் பாட்டம். இப்படி க்வெஸ்சன் கேட்டுட்டு அனதர் ரோ, மற்றொரு வரிசையில் பீட்டர் என்ற மாணவன், காமெடியாவே இருக்கட்டும், வனிதா பீட்டர் ரெண்டு பேரும் ஜோடி தானே. ஓகே, பீட்டர் என்ற மாணவன் மேலிருந்து 28th இடத்திலும் கீழிருந்து 32nd இடத்திலும் உள்ளான். மற்றொரு வரிசையில் அனதர் ரோ, பீட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரம் 28th ஃப்ரம் டாப் அண்ட் 32nd ஃப்ரம் பாட்டம். ஓகேங்களா? 32nd ஃப்ரம் பாட்டம். இந்த மாதிரி க்வெஸ்சன் கொடுக்கலாம். அதாவது ஒரு வரிசையில வனிதான்றவ மேல இருந்து 20, கீழ இருந்து 30. இன்னொரு வரிசையில பீட்டர்ன்றவ மேல இருந்து 28, கீழ இருந்து 32nd. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு how many members are there in both the row together, இரண்டு வரிசையிலும் சேர்த்து மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர், இந்த மாதிரி கூட சிம்பிளா தான் கேட்பான். ஒன்னு உடனே பயந்துடாதீங்க, இந்த வரிசையில வனிதாவுடைய பொசிஷன் மேல இருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு, கீழ இருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப 30, 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 50, 50ல ஒண்ணு போச்சுன்னா 49. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 49 மெம்பர்ஸ் இருக்காங்க. செகண்ட் ரோல தெரிஞ்சு போச்சு, செகண்ட் ரோல பீட்டர்ன்றவன் மேல இருந்து 28, கீழ இருந்து 32. அப்ப 8, 2, 10, 3+2, 50, 60. அப்ப இது இந்த வரிசையில 60 பேர் இருக்காங்க. 60-1, 59. அப்ப செகண்ட் ரோல 59 பேர் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல 49, செகண்ட் ரோல 59. ரெண்டுத்தையும் கூட்டினா விடை முடிஞ்சிச்சு இல்ல. அப்ப 49+59, 99, 18, 4, 5, 10, 108. அப்ப மொத்தம் ரெண்டு வரிசையிலும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க, 108 பேர் இருக்காங்க. கேள்வியை இப்படியும் வரிசைகள்ல இருந்து கேட்கலாம். அப்ப ரேங்க் மட்டும் கொடுத்துட்டு கேட்க மாட்டான், வரிசையில இருக்கவங்க இப்படி கூட கேட்கலாம். அதே நேரத்துல கேள்வி வேற எப்படி கேட்கலாம், வேற எப்படி கேட்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க அடுத்த கேள்வி. இந்த இடதுபுறம் வலதுபுறம் டைப் 2 சொன்னால அதை வச்சு நடத்தட்டுமா? இப்போ ஒரு மரம், ஓகேங்களா, ஒரு மரம் எந்த புறம் இருந்து எண்ணினாலும்
இருபத்தி இரண்டாவதாக வருகிறது. A tree is counted 20 seconds from both the ends of the row. அதாவது இடது புறத்திலிருந்து என்னனாலும் மரம் 22 தான், வலது புறத்திலிருந்து என்னனாலும் மரம் 22 தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டோட்டலி ஹவு மெனி ட்ரீஸ் ஆர் தேர் இன் தி ரோ, அந்த வரிசையில் எத்தனை மரங்கள் உள்ளது, இப்படிதான் கேள்விக்கு கேட்பான். அதாவது ஒரு மரம் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 22வதாக வருகிறது. டோட்டலி ஹவு மெனி ட்ரீஸ் ஆர் தேர் இன் தி ரோ. அப்போ நீங்க 22 ரெண்டு முறை கூட்டிக்கங்க, இந்த பக்கம் இருந்து கூட்டினா 22, இந்த பக்கம் இருந்து கூட்டினா 22, ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும், 44 மைனஸ் 1 43. அப்ப டோட்டலா எவ்வளவு மரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 43 மரங்கள் இந்த ரோல இருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சிச்சுல? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 21 மரம் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு 21 மரம் இருந்திருக்கும். சோ 21 21 42, இது ஒரு மரம், 43, சரியா போச்சுல? அடுத்தது கேள்வி வேற எப்படி கேட்கலாம் சார் அப்படின்னா, இந்த மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய மாடல் இதுதான், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மனோஜ் இஸ் 12th from left hand. அப்போ மனோஜ்ன்ற ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவதா வரான், 12th வரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனோஜ்ன்ற ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12th. ஓகேங்களா, மனோஜ் என்பவன் இடதுபுறத்தில் இருந்து 12வதாக வருகிறான். மனோஜ் இஸ் 12th from left hand. கிரண் இஸ் கிரண், ஓகேங்களா, கிரண் இஸ் 18th from right hand. 18th from right hand. அப்போ வலதுபுறத்தில் இருந்து கிரண் என்ற மாணவன் 18வதாக வருகிறான். வலதுபுறத்தில் இருந்து கிரண் என்ற மாணவன் 18வதாக வருகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து மனோஜ் 12, ரைட் ஹேண்ட்ல இருந்து கிரண் 18. இப்படி ஒரு கேள்வி கொடுப்பான். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி அடுத்து மாத்துவான். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதாவது மனோஜ் அங்க போயிட்டான், கிரண் இங்க வந்துட்டான். ஓகேங்களா, போறதுக்கு முன்னாடி ஸ்னாப் பண்றதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து 12, கிரண் வந்து 18. ஸ்னாப் பண்ணதுக்கு அப்புறமா மனோஜ் இங்க இருப்பான், கிரண் இங்க இருப்பான். இப்படி மாறின உடனே இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனோஜ் பிகம்ஸ் 28th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்ட பொழுது மனோஜ் என்பவன் இடதுபுறத்தில் இருந்து 28வதாக வருகிறான். எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர், டோட்டல் மெம்பர்ஸ் இன் எ ரோ என்ன, இதுதான் நம்மளை அவன் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது மனோஜ் என்பவன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12, கிரண் என்பவன் ரைட் ஹேண்ட்ல இருந்து 18. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனோஜ் என்பவன் இடதுபுறத்தில் இருந்து 28வதாக வருகிறான் எனில் டோட்டலி எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த வரிசையிலன்னு கேட்டிருக்கான். ஈஸியான ஒரு க்வெஸ்சன்ங்க. என்னன்னா குழப்பறான், இது ஒரு கதை தான், இந்த மனோஜ் கிரண் எல்லாம் உட்கார வச்சு மாத்தத்துலன்றதெல்லாம் ஒரு கதை தான். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், மனோஜ 12வது இடத்துல நிக்க வச்சு கிரண 18வது இடத்துல நிக்க வச்சுட்டு ஒரு பிடி மாஸ்டர் போயிட்டாரு. இதுங்க ரெண்டும் சும்மா இல்ல அறந்தவாளுங்க. என்ன பண்ணிச்சுங்க, அவர் போயிட்டு வர கேப்ல மாறிச்சுங்க இடத்த. பிடி மாஸ்டர் வந்தவரை கேக்குறா, டே மனோஜ் நீ ஏற்கனவே நான் நிக்க வச்ச இடத்துல இல்லையேடா அப்படின்னா, இல்ல சார் நீங்க நிக்க வச்ச இடத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. பிடி மாஸ்டர், டே நான் ஏற்கனவே உன்னை இடதுபுறத்திலிருந்து என்ன போது நீ 12வதா வந்த, இப்ப நான் என்ன போது நீ 12வதா வரலன்னா மாட்டிக்க விடானா எண்ணி பாருங்க சார் தைரியமா சொல்றான். இப்ப பிடி மாஸ்டர் என்றாரு, அவன் 28வதா வரான் இடதுபுறத்திலிருந்து மாட்டிக்கினான். இப்போ வரிசையில் இதுல எத்தனை பேருன்னு கேக்குறான். இது ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான், நமக்கு இந்த கதை எல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய தேவை இங்க இருக்குல்ல ஒரு பொசிஷன், இந்த பொசிஷனை வலதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணா என்னன்றத சொல்லிட்டான் 18. இதே பொசிஷனை இடதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணா என்ன, 28. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பொசிஷன்ல ஆல்ரெடி கிரண் இருந்தா அப்ப வலதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணும்போது 18ன்னு வந்துச்சு. இந்த பொசிஷனுக்கு தான் மனோஜ் மாறிட்ட உடனே இடதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணும்போது இதே பொசிஷன் தான் என்னன்னு வந்துச்சு, 28ன்னு வந்துச்சு. அப்போ இந்த பொசிஷனை வலதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணா என்ன, இடதுபுறத்திலிருந்து கவுண்ட் பண்ணா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிட்டோன்னே ஈஸி தானே நமக்கு வேலை, ஈஸியா தெரிஞ்சிடலாம்ல. அப்போ 28 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 8 8 16, 2 1 3 4, 46. அப்ப வரிசையில 46 பேர் இருக்காங்களா, இல்ல, ஏன்னா இந்த பொசிஷனா நான் ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிருக்கேன், வலது முறையில இருந்து ஒரு முறை கவுண்ட் பண்ணிட்டேன், இடதுபுறத்துல இருந்து ஒரு முறை கவுண்ட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா -1 பண்ணி 45. அப்ப டோட்டலி எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க ரோல, 45 மெம்பர்ஸ். அப்ப ஈஸியான ஒரு கேள்விதான், சோ கொஞ்சம் பொறுமையா போட்டா ஈஸியா போட்டுலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு வர கேள்வியும் கூட. ஓகேங்களா, ரெண்டு பேர் இருப்பாங்க, ரெண்டு பேர் இடத்த மாத்திப்பாங்க. அப்ப இவன் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த புதுசா சொன்ன இடத்தையும் ஆல்ரெடி இருக்கிற இடத்தையும் கூட்டி ஒன்னத்தை கழிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு கேள்வி பாத்துடலாங்களா. சோ எக்ஸாம்பிள் பாத்துட்டோம்னா நம்ம டைரக்டா க்வெஸ்சன்ஸ்க்கு போயிடலாம், அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, இப்ப இதே மாதிரி ஒரு கேள்வி, அனிதா என்ற மாணவி
ஓகேங்களா, வலதுபுறத்திலிருந்து 32வதா வருது. யாரு? அனிதா. அனிதா என்ற மாணவி வலதுபுறத்திலிருந்து 32வதா வருது. உஷா என்ற மாணவி, உஷா என்ற மாணவி இடதுபுறத்திலிருந்து, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து, இது ரைட் ஹேண்ட்ங்க, இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 22வதா வருது. அனிதா என்ற மாணவி வலதுபுறத்திலிருந்து 32, உஷா என்ற மாணவி இடதுபுறத்திலிருந்து 22. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்ப அனிதா இங்க போயிடும், உஷா இங்க போயிடுவாங்க. ஓகேவா? சோ ரெண்டு பேரும் இடத்த மாத்திக்கிட்டாங்களா? இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அனிதா பிகம்ஸ் 42nd ஃப்ரம் ரைட் ஹேண்ட். அனிதா பிகம்ஸ் 42nd ஃப்ரம் ரைட் ஹேண்ட். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அனிதா என்பவள் வலதுபுறத்திலிருந்து 42வதாக வருகிறாள். இப்ப கேள்வி தெரிஞ்சு போச்சு, உஷா இந்த பக்கம் இருந்து, உஷா இருந்தா ஆல்ரெடி இந்த பிளேஸ்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து என்ன போது 22வதா வந்துச்சு இந்த பிளேஸ். இதே பிளேஸுக்கு ரெண்டு பேரும் மாத்தி அனிதா வந்த உடனே ரைட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும் போது இதே பிளேஸ் எத்தினாவதா வருது? 42வதா வருது. சோ ஆன்சர் 42 22. இதனுடைய பழைய இது, புதிய இது, ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணிட போறேன், -1 பண்ணிட போறேன். 64 - 1, 63 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த ரோல். 63 மெம்பர்ஸ் ஆர் கேர்ள்ஸ், ரெண்டு பேருமே கேர்ள்ஸாவே இருக்காங்களே. சோ 63 கேர்ள்ஸோ இல்ல மெம்பர்ஸோ இருக்காங்க அந்த ரோல. ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஈஸி தான். இதே மாதிரி கேஷன்ஸ் தான் நான் இப்ப வந்து என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சைட்ல வைக்க போறேன். ஒரு 20 கேள்விகள் இருக்கு, அந்த 20 கேள்விகளை மாத்தி மாத்தி நம்ம சால்வ் பண்ணிட்டா ஈஸியா முடிச்சிடும். ஓகேங்களா, போயிடலாங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் இப்போ பார்க்க போகிறோம், எக்ஸசைஸ் க்வெஸ்சன்ஸ். ஸோ 20 கேள்விகள் இருக்கும், 20 கேள்விகள் என்னோடய சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே பாருங்கள் சைடில் க்வெஸ்சன்ஸ் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஆகிற க்வெஸ்சன்ஸை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஃபஸ்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், உங்களுக்கு வெல் சஃபிஷியன்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. த ஃபஸ்ட் க்வெஸ்சன் இஸ், சுமித் ரேங்க்டு 9th ஃப்ரம் டாப். நான் ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜில் படித்து சால்வ் பண்ணுறேன், தமிழ்லையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சுட்டே இருங்க. சுமித் ரேங்க்டு 9th ஃப்ரம் டாப் அண்ட் 38th ஃப்ரம் பாட்டம் இன் ஏ கிளாஸ். அப்போ சுமித் அப்படின்ற ஒரு பையன் ஒரு கிளாஸ்ல டாப்ல இருந்து அவன் எடுத்திருக்கிற ரேங்க் வந்து 9th. அதே கிளாஸ்ல அவன் பாட்டம்ல இருந்து எடுத்திருக்கிற ரேங்க் வந்து 38. ஓகேங்களா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் கேட்டிருக்கான். அதாவது சுமித்ன்ற பையன் மேல இருந்து 9th ரேங்க், கீழே இருந்து 38th ரேங்க் எனில் How many students are there in the class? தமிழ்ல படிச்சு பாருங்க. சுமித் என்ற மாணவன் மேலிருந்து 9வது இடத்தையும் கீழிருந்து 38வது இடத்தையும் பிடித்திருந்தால் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பையன் மேல இருந்தும் தெரிஞ்சிச்சு, கீழே இருந்தும் தெரிஞ்சிச்சு, பாட்டம்ல இருந்தும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1. சோ 38 ஒரு 9 ஆட் பண்ணா 9 8 ஆட் பண்ணிருந்த 8 + 9 வந்து 17. சோ 47. சோ 47ல 1 போச்சுன்னா என்ன வந்திருக்கும்? 46. ஆன்சர் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 46 பேர். அப்போ இந்த கிளாஸ்ல சுமித் இருக்க கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 46 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஈஸியா புரிஞ்சுச்சுங்களா? செகண்ட் க்வெஸ்சன் போலாங்களா? ஓகே, இந்த செகண்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா பாருங்க. இந்த செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க கியூ, ஒரு கியூ, ஒரு வரிசை, இங்க கியூ, அமிதா, அமிர்தா இஸ் 10th ஃப்ரம் ஃப்ரண்ட். அப்ப ஏதோ ஒரு கியூ, அந்த கியூல அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து 10வது இடத்துல இருக்கு. அமிர்தா இஸ் 10th ஃப்ரம் ஃப்ரண்ட் அண்ட் வேர் முகில் இஸ் 25th ஃப்ரம் ரியர். அதாவது பின்னாடி இருந்து முகுல்னு ஒரு பையன் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 25th. அதாவது பின்னாடி இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வரிசையில அமிர்தா என்ற பொண்ணு மேல இருந்து 10, கீழே பாட்டம்ல இருந்து முகுல்னு ஒரு பையன் 25. ஓகேங்களா? கொடுத்துருக்கிற டேட்டாவை தான் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுவும் புதுசாதான் வரையில. அண்ட் மம்தா இஸ் ஜஸ்ட் இன் த மிடில் ஆஃப் த டூ. அதாவது இவர்கள் இருவருக்கும் சரியாக நடுவில் யார் இருக்கிறார் என்றால் மம்தா. மம்தான்னு ஒரு பொண்ணு அமிர்தாக்கும் முகுல்க்கும் நடுவுல இருக்கு. புரியுதுங்களா கேள்வி? அமிர்தான்றவன் மேல இருந்து 10, முகுல்ன்றவன் கீழே இருந்து 25. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல, சரி நடுவுல யார் இருக்காங்க? மம்தா இருக்காங்க. ஓகே, குட். இஃப் தேர் ஆர் 50% இன் த கியூ, இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஓகே, குட், சொல்லிட்டான். எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். 50 பேர் இருந்தா வாட் இஸ் த பொசிஷன் டஸ் மம்தா ஆக்குபை ஃப்ரம் த ஃப்ரண்ட். மேல இருந்து மம்தாவினுடைய பொசிஷன் என்ன? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அமிர்தா இந்த ரோல மேல இருந்து 10th, முகுல் இதே ரோல கீழே இருந்து 25th. இந்த ரோல மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அமிர்தாக்கும் முகுலுக்கும் நடுவுல தான் மம்தா இருக்கா.
அப்படின்னா மம்தாவினுடைய பொசிஷன் மேல இருந்து என்ன? தமிழ கேள்விப்படுங்க. ஒரு வரிசையில் அமிர்தா என்பவர் முன்னிருந்து 10வது இடத்திலும், முகுல் என்பவன் பின்னிருந்து 25வது இடத்திலும், மம்தா அவர்கள் இருவருக்கும் நடுவிலும் உள்ளார். வரிசையில் 50 பேர் உள்ளனர் எனில் முன்னிருந்து மம்தாவின் இடம் என்ன? ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. இப்போ ஃப்ரம் டாப் அமிர்தா பொசிஷன் கிடைச்சிச்சு, ஃப்ரம் டாப் தான் மம்தா பொசிஷன் கேட்கிறான். நம்ம முகுல் பொசிஷனும் ஃப்ரம் டாப் என்னன்றது கண்டுபிடிச்சிடலாம். முகுல் பொசிஷனும் ஃப்ரம் டாப் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து தான் முகுல் 25, பாட்டம்ல இருந்து தான் முகுல் 25, வரிசையில எத்தனை பேர்? மொத்தம் 50 பேர். அப்ப 50ல முகுலுக்கு பின்னாடி டெஃபினட்டா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கீழே இருந்து இவன் 25னா இவனுக்கு பின்னாடி டெஃபினட்டா 24 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அந்த 24 50ல கழிங்க, 10ல 4 பொசிஷனா 6, 4ல 2 பொசிஷனா 26. அப்போ முகுல் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 26. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, முகுல் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 26. கீழே இருந்து முகுல் 25ங்க. அந்த 25னா அவன் பின்னாடி டெஃபினட்டா 24 பேர் இருந்திருப்பாங்க. நான் 50 பேர்ல எவ்வளவு கழிச்சிட்டேன்? 24 கழிச்சிட்டேன். அப்ப மேல இருந்து அமிர்தா 10, மேல இருந்தே ஃப்ரம் டாப்ல இருந்தே முகுல் 26, இப்ப ஃப்ரம் டாப்ல இருந்தே மம்தா எவ்வளோன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான க்வெஸ்சன் இது. ஓகேங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேருடைய பொசிஷன் மேல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, அமிர்தா 10, முகுல் 26. அப்போ 10க்கும் 26க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கும்? 11ல இருந்து 25 வரையும் எத்தனை நம்பருங்க இருக்கு? மொத்தம் 15 நம்பர் இருக்கு. 11ல இருந்து 25 வரையும் மொத்தம் 15 நம்பர் இருக்கு. மொத்தம் 15 நம்பர் இருக்கா? இந்த 15 சரிபாதியா பிரிக்கணும், ஏன்னா மம்தா சென்டரா நிக்கிறா. அப்ப 15 சரிபாதியா பிரிச்சா எப்படி டிவைட் பண்ணுவீங்க? 14, மொத்தம் 7 நடுவில் 1, 14 ஆயிடுமா? இந்த 7 7 கூட்டினா 14 வரும், இது ஒண்ணு கூட்டினா 15. அதாவது 15 எப்பவுமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒற்றைப்படையன் தான் நடுவுல வரும். ஓகேங்களா? ஏன்னா இவ சரியா நடுவுல நிக்கிறதுனால ஒற்றைப்படையன் தான் வரும். இவ கரெக்டா நடுவுல நிக்கணும்னா இந்த பக்கம் 7 பேரு, இந்த பக்கம் 7 பேரு, இவ கரெக்டா நடுவுல நின்னு இருப்பா. அப்பதான் இவளுக்கு அடுத்து 8வது ஆளா நின்னு இருப்பா. அப்ப 10வதுக்கு அடுத்து 8வது ஆளா நின்னு இருந்தா மம்தாவினிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 18. புரியுதுங்களா? கேள்வி ரொம்ப இது மாதிரி ஒரு கேள்வி டிப்பிக்கலா கேட்பான். மேல இருந்து அமிர்தா இடம் கொடுத்துட்டான், கீழ இருந்து முக்குல் இடம் கொடுத்துட்டான், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மம்தா நிக்கிறதா சொல்லிட்டான். இப்போ மம்தா இடம் மேல இருந்து என்னன்னு கேட்டிருக்கான். கிளாஸ்ல 50 பேர்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ண? அமிர்தா இடம் மேல இருந்து தெரிஞ்சு போச்சு, முக்குல் இடத்தையும் மேல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன்? அவனுக்கு பின்னாடி என்ன இடமோ அதுல 24 கழிச்சு 50ல 24 போச்சுன்னா 26வது இடம், அதாவது மேல இருந்து முக்குல் 26ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே மம்தா நிக்கிறா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தானே. அப்ப 10க்கும் 26க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குன்னா 15 நம்பர் இருக்கு. அந்த 15 நான் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணா 7 7 விட்டா 1 நடுவுல நிப்பா, அதுதான் நம்ம மம்தா. அப்ப 18. இதே சப்போஸ் உங்களுக்கு 21 நம்பர் அப்படின்னு வருதுன்னு பானா 10 10 விட்டு 1 பிரிப்பேன். ஓகேங்களா? இதே 17 வருதுன்னு பாத்தீங்கன்னா 8 8 விட்டு 1 பிரிப்பேன். இதான் கணக்கு, சிம்பிளா. ஓகேவா? சென்டரா நிக்கணும்னால இதுதான் கணக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் க்வெஸ்சன் போயிடலாம். சோ புரியலன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பிளே பண்ணி கூட பாருங்க, கண்டிப்பா புரியணும், ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஓகேங்களா? சோ தேர்ட் க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் வந்து தேர்ட் க்வெஸ்சன். சோ தேர்ட் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கோம் பாருங்க. இஃப் அதுல் ஃபைண்ட்ஸ் தட் இஸ் 12th ஃப்ரம் த ரைட் இன் எ க்யூ, அதாவது ஒரு க்யூல அதுல் அப்படின்ற ஒரு பையன் ரைட் ஹேண்ட்ல இருந்து 12th இருக்கும். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட்ல இருந்து 12th இருக்கும். அதே கியூல, சாரி அதே கியூல இல்ல, அந்த கியூல ஹி ஃபைண்ட் தட் இஸ் 4th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4th இருக்கும். சோ அதுல வந்து என்ன நினைக்கிறான்? நம்ம ரைட் ஹேண்ட்ல இருந்து 12வதாகவும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4வதாகவும் இருக்கும். அதுலுக்கு தெரியுது ரைட் ஹேண்ட்ல இருந்து 12வதா இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4வதா இருக்கா. இப்போ how many boys should be added to the queue so that there are 28 boys in the queue, அதாவது இந்த queueல 28 boys வரதுக்கு நம்ம மேற்கொண்டு எத்தனை boys அதுல ஆட் பண்ணனும்? கேள்வி தமிழ்ல படிச்சுக்கோங்க. ஒரு வரிசையில் அதுல் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து 12வதாகவும் இடதுபுறம் இருந்து 4வதாகவும் இருக்கிறான் எனில் வரிசையில் 28 பேர் வர எத்தனை மாணவர்களை நாம ஆட் பண்ணனும்? அப்ப வரிசையில மொத்தம் 28 பேர் இல்ல, இவனை வச்சு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு 28 வரணும்னா மேற்கொண்டு எவ்வளவு பேரை உட்கார வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அதுல் வலது பக்கம் இருந்து 12, இடது பக்கம் இருந்து 4. சோ 12ஐயும் 4ஐயும் கூட்டினா 16ன்னு வரும். சோ 16ல 1 கழிச்சிடணும், ஏன்னா அதுல நம்ம ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம்ல. சோ 1 கழிச்சிடுங்க, 1 கழிச்சா 15. அப்ப டோட்டலா வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க? 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு வரிசையில எத்தனை பேர் வரணும்? 28 பேர் வரணும். அப்ப 15 எதை கூட்டினா 28 ஆகும்னா 13.
அப்ப மேற்கொண்டு நீங்க எத்தனை பேரை ஆட் பண்ணணும் வரிசையிலன்னு பாத்தீங்கன்னா 13 பேரை ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், க்வெஸ்சனும் படிச்சாதாங்க எல்லாத்துக்குமே விடை வரும். அதனால டெஃபினட்டா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா வரும். ஓகேங்களா? சோ 4வது க்வெஸ்சன் போக போறேன் இப்போ. ஓகேங்களா? 4th க்வெஸ்சன் ஈஸியா இருக்குமா? ஈஸியா தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ மனிஷ் ரேங்க்டு 16th ஃப்ரம் டாப். அதாவது டாப்ல இருந்து ஒரு பையன் மனிஷ் வந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 16th. ஓகேங்களா? 16th ஃப்ரம் டாப். யாரு? மனிஷ். 29th ஃப்ரம் த பாட்டம் அமாங் தோஸ் ஹூ பாஸ்ட் த எக்ஸாமினேஷன். இதே மனிஷ் வந்து மேல இருந்து 16, ஃப்ரம் பாட்டம் கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 29. ஓகேங்களா? 29th. நல்லா க்வெஸ்சன் படிச்சுக்கோங்க. மனிஷ் ரேங்க்டு 16th ஃப்ரம் டாப் அண்ட் 29th ஃப்ரம் த பாட்டம் அமாங் தோஸ் ஹூ பாஸ்ட் இன் த எக்ஸாமினேஷன். யாரெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் ஆனாங்களோ அந்த பாஸ் ஆனவங்கல மனிஷ் மேல இருந்து 16, கீழே இருந்து 29. ஓகேங்களா? அப்ப பாஸ் ஆனதுலதான் இது. அப்ப ஃபெயிலும் ஆயிருக்காங்க கிளாஸ்ல, அதுதான் குடுக்கறானான்னு பாக்கலாம். 6 பாய்ஸ் டிட் நாட் பார்ட்டிசிபேட் இன் த எக்ஸாம். அதாவது 6 பேரு எக்ஸாமுக்கே வரல, காம்படிஷனுக்கே வரல. அண்ட் 5 பாய்ஸ் ஃபெயில்ட் இன் இட். 5 பேரு ஃபெயிலு. அப்ப 5 பேர் ஃபெயிலு, 6 பேர் எக்ஸாமுக்கே வரல. ஓகேங்களா? How many boys are there in the class? அப்படின்னா கிளாஸ்ல எத்தனை பேருன்னு கேட்டிருக்கோம். க்வெஸ்சன் படிக்கிறேன். மனிஷ் மேலிருந்து 16வது இடத்தையும் கீழிருந்து 29வது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பிடித்துள்ளார். 6 பேர் தேர்வுக்கு வரவில்லை, 5 பேர் தேர்ச்சி பெறவில்லை எனில் மொத்தம் எத்தனை பேர்? அப்ப மனிஷை வச்சு மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். பாஸ் ஆனதுல மனிஷ் மேல இருந்து 16, கீழ இருந்து 29னா 16 29 கூட்டுங்க. 9 6 5 4 45 பேர் பாஸ் கிடையாது. ஏன்னா மனுஷன் நான் 2 முறை கூட்டிட்டு இருக்கேன். சோ ஒன்னு கழிக்கணும், கழிச்சா 44 பேர் பாஸ். ஓகேங்களா? 44 பேர் பாஸ். எத்தனை பேர் எக்ஸாமுக்கு வரல? 6 பேர் எக்ஸாமுக்கு வரல. சோ ஆட் பண்ணா 50. சோ எத்தனை பேர் ஃபெயிலு? 5 பேர் ஃபெயிலு. டோட்டலா அப்ப எத்தனை பேர் கிளாஸ்? 55 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. 55 மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் தி கிளாஸ். சோ கேள்வி இந்த மாதிரியும் கேட்கலாம், அதனால ஒழுங்கா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சோ 4 கேள்வி முடிஞ்சிச்சு, 5வது கேள்வி பார்க்கலாமா? சோ 5th க்வெஸ்சன் ஈஸின்னு நினைக்கிறேன். சோ பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 5th க்வெஸ்சன். 5th க்வெஸ்சன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அருணா ரேங்க்ஸ் 12th இன் எ கிளாஸ் ஆஃப் 46. அதாவது 46 பேர் கொண்ட ஒரு கிளாஸ்ல, 46 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ்ல அருணா வந்து, அருணான்னு ஒரு பொண்ணு ரேங்க்ஸ் 12th. ஓகேங்களா? மேலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்கா? டாப்ல இருந்து 12th பொசிஷன் இருக்கா. அருணா ரேங்க்ஸ் 12th ஃப்ரம் டாப் இன் ஏ கிளாஸ் ஆஃப் 46 மெம்பர்ஸ். 46 பேர் கொண்ட கிளாஸ்ல இருக்கானா, வாட் வில் பி அவர் ரேங்க் ஃப்ரம் த லாஸ்ட்? கீழே இருந்து அவர் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? மேல இருந்து 12னா கீழே இருந்து அவர் ரேங்க் என்ன? கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 46 பேர். அப்படின்னா இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஈஸியா சொல்லிடலாம், 46 பேர் கிளாஸ்ல இருக்கான், குட். கீழே இருந்து அவ இடத்தை கண்டுபிடிக்கணும்னா அருணா இடம் மேல இருந்து 12. அப்ப அருணாக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்? 11 பேர் இருக்கான். அதை கழிச்சுட்டு அருணா இடம் தெரிஞ்சிடும். 6ல ஒண்ணு போச்சுன்னா 5, 4ல ஒண்ணு போச்சுன்னா 35. அப்ப கீழே இருந்து அருணாவினுடைய இடம் என்ன? 35. ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 35 ஆன்சர், குட். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். 6th க்வெஸ்சனும் ஈஸி தாங்க. ரவி இஸ் 7 ரேங்க்ஸ் ஹெட் ஆஃப் சுமித். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், இந்த மாதிரியும் கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரியும் கேள்விகள் கேட்போம். ரவி இஸ் 7 ரேங்க்ஸ் ஹெட் ஆஃப் சுமித் இன் ஏ கிளாஸ் ஆஃப் 39. அதாவது 39 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல, 39 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல ரவின்ற ஒரு பையன் சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். ஹெட் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா முன்னாடின்னு அர்த்தம். பிஹைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னாடின்னு அர்த்தம். புரியுதுங்களா வித்தியாசம் இருக்கா? இந்த ரெண்டு வார்த்தைங்க தான் கொடுப்பான், முன்புறமாக இருக்கிறான் பின்புறமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப 39 பேர் இருக்க ஒரு கிளாஸ்ல ரவின்ற ஒரு பையன் யாரை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான்? சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். அப்ப சுமித் என்ன ரேங்கோ அது நமக்கு தெரியாது. அவனை விட 7 ரேங்க், 1 2 3 4 5 6 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். அப்போ 7 ரேங்க் முன்னாடி. ஓகேங்களா? சுமித் என்ன ரேங்கோ? 0. அவனை விட 7 ரேங்க் முன்னாடி யார் இருக்கா? ரவி இருக்கான். சோ இப்போ எதனா க்ளூ கொடுத்துருக்கானான்னு பார்க்கலாமா? இஃப் சுமித் ரேங்க்ஸ் இஸ் 17th ஃப்ரம் லாஸ்ட். அப்போ இந்த 39 பேர் கொண்ட ஒரு கிளாஸ்ல சுமித்ன்றவன் கீழே இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? கீழே இருந்து
பதினேழாவது இடத்துல இருக்கான், கீழே இருந்து பதினேழு. யாரு? நம்ம சுமித். அப்படின்னா வாட் இஸ் ரவிஸ் ரேங்க் ஃப்ரம் த ஸ்டார்ட்? மேல இருந்து ரவி ரேங்க் என்ன, டாப்ல இருந்து ரவி ரேங்க் என்ன? குழப்புற மாதிரி இருக்குல்ல, நிறைய கொடுத்துருக்கான். அதாவது என்ன கொடுத்துருக்கான், கிளாஸ்ல மொத்தம் 39 பேரா, 39 பேர்ல சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி ரவி இருக்கான். சுமித் வந்து கீழே இருந்து 17th ரேங்க்னா மேல இருந்து ரவி எத்தனாவது ரேங்க்னு கேக்குறான். சோ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். தமிழ்ல க்வெஸ்சன் படிச்சிருங்க ஒரு முறை. ரவி என்பவன் 39 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் சுமித்திற்கு முன் 7th இடத்தில் உள்ளான். ஓகேங்களா? சுமித் பின்னிருந்து 17th இடத்தை பிடித்துள்ளான் இல்லையா? ரவியின் முன்னிருந்து எத்தனையாவது இடம்? ஈஸியா சால்வ் பண்ணலாமா? இப்போ நமக்கு பின்னாடி இருந்து சுமித்தோட பொசிஷன் தெரியும், நம்ம பின்னாடி இருந்து ரவியோட பொசிஷனும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஏறிட்டே போங்க. இது 18, இது 19, இது 20, 21, 22, 23, 24. பின்னாடி இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது, பின்னாடி இருந்து சுமித்தோட பொசிஷன் 17 கொடுத்துட்டானா, அப்ப பின்னாடி இருந்தே நம்ம ரவியோட பொசிஷனும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவனுக்கு 7 ரேங்க் முன்னாடி தானே ரவி இருக்கா. அப்ப பின்னாடி இருந்து கண்டுபிடிச்சா இவன் 17னா இது 18, 19, 20, 21, 22, 23, 24. அப்ப ரவி பின்னாடி இருந்து எத்தனாவது பொசிஷன்? 24th பொசிஷன். பின்னாடி இருந்து கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 39 பேர். அப்ப 39 பேர் கொண்ட கிளாஸ்ல ரவி பின்னாடி இருந்து 24, முன்னாடி இருந்து என்னன்றது ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிருக்கீங்களே. அப்ப 39 நீங்க கழிக்க வேண்டிய நம்பர், ரவிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிக்கணும். இப்ப பின்னாடி இருந்து ரவி 24, அப்ப அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 23 பேர் இருப்பாங்க. அந்த 23 கழிச்சிருங்க. 9ல 3 போச்சுன்னா 6, 3ல 2 போச்சுன்னா 1. அப்ப மேல இருந்து ரவியினுடைய பொசிஷன் ஃப்ரம் டாப் எத்தனாவது பொசிஷன்? 16th பொசிஷன். இது பின்னாடி இருந்துங்க, ஆரோ மார்க் அப்பமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு கேட்க போறீங்க. ஓகேங்களா? பின்னாடி இருந்து 24, அப்ப மேல இருந்து ரவியினுடைய பொசிஷன் 16. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. சோ குட். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த கணக்கு? நான் என்ன பண்ணேன், சுமித்தினுடைய பொசிஷன் கீழே இருந்து கொடுத்தால அதை வச்சு ரவி கீழே இருந்து எத்தனாவது இருப்பான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சு 39 பேர் கொண்ட கிளாஸ்ல மேல இருந்து ரவி எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸியா முடிஞ்சிச்சா? இந்த கணக்கை இப்படிதான் சால்வ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு. கேட்போம் அடுத்த கொஸ்டின். எட்டாவது கணக்கு பாருங்க. எட்டாவது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே, இன் எ ரோ ஆஃப் கேர்ள்ஸ் ஷில்பா இஸ் 18th ஃப்ரம் த லெஃப்ட். அதாவது ஏதோ ஒரு வரிசையில ஷில்பா அப்படின்ற ஒரு பொண்ணு எத்தனாவது இடத்துல இருக்கா? 18th ஃப்ரம் லெஃப்ட். ஓகேங்களா? அதே அண்ட் ரீனா இஸ் 17th ஃப்ரம் ரைட். ரீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரைட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா 17. ஓகேங்களா? ஒரு ரோல ஷில்பா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 18, அதே ரோல ரீனா ரைட் ஹேண்ட்ல இருந்து 17. ஓகேங்களா? இஃப் தே இன்டர்சேஞ்ச் தட் பொசிஷன், இவர்கள் இருவரும் அவர்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படின்னா ஷில்பா பிகம்ஸ் 14th ஃப்ரம் லெஃப்ட். ஷில்பான்ற ஒரு பொண்ணு 14th ஃப்ரம் லெஃப்ட், லெஃப்ட்ல இருந்து 14th வரா. ஓகேங்களா? இடத்த மாத்திக்கணும். ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் த ரோ அப்படின்னு கேட்கலாம். ஈஸியான கேள்விங்க, தமிழ்ல கேள்விப்படுறீங்க. ஒரு பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவள் இடமிருந்து எட்டாவதாகவும் ரீனா என்பவள் வலப்புறம் இருந்து 17th வருகிறார். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டால் ஷில்பா என்பவள் இடமிருந்து 14th இடத்தில் வராள். ஓகேங்களா? ஈஸியா முடிஞ்சிச்சு கேள்வி. சோ இப்ப இந்த இடம், இந்த இடத்தினுடைய பொசிஷன் தான் ரைட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 17, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 14. அப்ப இந்த 17 14 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 11 31 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம இந்த பொசிஷனை ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். 17 ஒரு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம், 14 ஒரு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். சோ ஒன்னு கழிக்கணும். 31 ஒண்ணு போச்சுன்னா 30. அப்ப அந்த ரோல எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 30 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்குல்ல. குட். சோ 9th க்வெஸ்சன் பாருங்களா. சோ இந்த கேள்வி நிறைய நடத்திட்டேன், ஈஸியா தான் இருந்திருக்கும். சோ 9th க்வெஸ்சன் பாருங்க. 9th question, in a class of 35 students, Gunal is placed 7th from bottom. Okay, 35 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, சொல்லிட்டான். 35 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல குணால் இஸ் பிளேஸ்டு 7th ஃப்ரம் பாட்டம். குணால் அப்படின்னு ஒரு பையன் கீழே இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 7th இடத்துல இருக்கான், 7th ஃப்ரம் பாட்டம். வேற சோனாலி இஸ் பிளேஸ்டு 9th ஃப்ரம் டாப். இதே கிளாஸ்ல சோனாலின்னு ஒரு பொண்ணு டாப்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கா? 9th இருக்கா. சோ பாட்டம் டாப். ஓகேங்களா? பாட்டம்ல இருந்து குணால் வந்து 7th பொசிஷன், டாப்ல இருந்து சோனாலி வந்து 9th பொசிஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா புல்பித் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் பிட்வீன் டூ. புல்பித்னு ஒரு பையன், சோ எல்லாமே வந்து வடநாட்டுக்கார் பேரா இருக்கு.
இந்த புல்பித்துன்னு ஒரு பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக நடுவில் இருக்கிறான். இது ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் இப்பதான் நடத்தணும், அதே மாதிரி இல்ல. ஆமா அதே தான். When, where is Kunal's position from Pulkit? ஓகே, தமிழ்ல க்வெஸ்சன்ஸ் படிச்சிருங்க. 35 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் குணால் கீழிருந்து 7வது இடத்திலும் சோனாலி மேலிருந்து 9வது இடத்தையும் பிடித்துள்ளார். புல்கித் என்பவன் இரண்டு பேருக்கும் சரியாக நடுவில் உள்ளார். குணால் என்பவன் புல்கித்தில் இருந்து 8வது இடம். இந்த புல்கித்தில இருந்து குணால் 8வது இடத்துல இருக்கான். இதுதான் நம்மள கேட்டிருக்க குவஷன். சோ மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர்? 35 பேர். 35 பேர்ல சோனாலி பொசிஷன் தெரிஞ்சிச்சா? இப்ப மேல இருந்து புல்பித் பொசிஷனா நம்ம கண்டுபிடிக்கணும். மேல இருந்து யாருடைய பொசிஷன் கண்டுபிடிக்கணும்? குணால் பொசிஷனும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இவங்க எத்தனைன்றதே நம்மளால சொல்ல முடியும். நீ தேவையில்லாம இதை கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இருக்கணும், இருந்தாதான் நம்ம இதுல இருந்து இவங்கல இருந்து தான் சொல்லணும். சரி, நம்ம செக் பண்ணிடலாம். முதல்ல மேல இருந்து குணால் எத்தனாவது பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். மொத்தம் கிளாஸ்ல 35 பேர். 35ல இவன் கீழ இருந்து 7வதா? அப்ப இவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்ப 35ல 6 கழிங்க. 35ல 6 கழிச்சா 15ல 6 பொசிஷனா 9, 2. அப்போ குணால் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 29th பொசிஷன். அப்ப மேல இருந்து சோனாலி 9வது பொசிஷன், மேல இருந்து குணால் 29வது பொசிஷன். இந்த 9க்கும் 29க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 10ல இருந்து 28 வரையும், சோ 18, 19 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 10ல இருந்து 28 வரையும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 19 நம்பர்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் 19 பேர் இருக்காங்க. அந்த 19 பேர்ல தான் எக்ஸாக்டா நடுவில் யார் இருக்கிறது? புல்பித். இப்ப இந்த 19 நான் ரெண்டா பிரிக்கிறேன். ரெண்டா பிரிச்சா 19 ரெண்டா பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 9, 9, 1. ஏன்னா 9, 9, 18 நடுவுல 1. அப்போ சோனாலில இருந்து 9 பேர் கழிச்சு இந்த புல்பித் நின்று இருப்பான். இவனுக்கு அடுத்து 9 பேர் கழிச்சு குணால் நின்று இருப்பான். புரியுதுங்களா சொல்றது? சோனாலி கழிச்சு 9 பேர் கழிச்சு புல்பித் நின்று இருப்பான். புல்பித்துக்கு அடுத்து 9 பேர் கழிச்சுதான் குணால் நின்று இருப்பான். அப்போ 9 பேர் கழிச்சு இவன் நிக்கிறதுனால புல்பித்ல இருந்து குணால் எத்தினாவது இடம்னு பாத்தீங்கன்னா 10th. புரியுதுங்களா? நம்மள கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? புல்பித் மேல இருந்து எத்தனாவது இடம்னு கேட்கல. முன்ன நடத்தின குவஷன்ல மேல இருந்து இவங்க எத்தனாவது இடம் தான் கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கல. சப்போஸ் புல்பித் மேல இருந்து எத்தனாவது இடம்னு கேட்டிருந்தா 9 புட்னா 18, இது 19. அப்போ புல்பித் மேல இருந்து 19 சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப குணால் வந்து 29 தானே இருக்கா? அப்ப 19ல இருந்து 29 எத்தனாவது பிளேஸ்? 10th பிளேஸ். நம்மள கேட்டது புல்பித்ல இருந்து குணால் எத்தனாவது இடம்? 10வது இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கா? சோ 10th குவஸ்டின் போயிடலாங்களா? இதுல இருந்து 10th குவஸ்டின் போகலாம். இந்த குவஸ்டின் ஒழுங்கா நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா கூட கவனிங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டா குழம்பி போடக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, 10th க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, சுதா இன் எ ரோ ஆஃப் கேர்ள்ஸ், சுதா இஸ் 10th ஃப்ரம் எய்தர் எண்ட் ஆஃப் த ரோ. ஓகேங்களா? ஒரு ரோல சுதா அப்படின்ற ஒரு பொண்ணு 10வது இடத்துல இருக்கா. எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும், அது லெஃப்ட் ஹேண்டானா இருக்கட்டும் ரைட் ஹேண்டானா இருக்கட்டும், எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் எத்தனாவது இடத்துல வரா? 10வது இடத்துல வரா? ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் த ரோன்னு கேட்டிருக்கான். ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தாங்க. சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 10வதாக வருகிறார் எண்ணில் மொத்தம் வரிசையில் எத்தனை பேர்? அப்ப 10, 10 ரெண்டு முறை கூட்டினா 20 - 1, 19. ஈஸியான க்வெஸ்சன் தானே? அப்ப ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர் இருக்காங்க. சோ முதல் 10 கேள்விகள் எளிமையா முடிஞ்சிருச்சு. நீங்களும் குட், நல்லா பண்ணிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதற்கு அடுத்த 10 கேள்விகள் இதே பேர். இப்ப நம்ம என்ன 10 கேள்விகள் பேர் எல்லாம் பார்த்தோமோ அதே பேர் தான். டேட் ஆஃப் தான் மாத்தி 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 கொடுக்க போறேன். ஈஸியா அப்படியே என் கூட சேர்ந்து ஃபாஸ்டா போட்டுட்டு வரோம். ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். 11வது கேள்வி இல்லைங்களா? சோ 11வது கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா, சுமித் ரேங்க்ட் 8th ஃப்ரம் டாப். அப்ப சுமித்ன்ற ஒரு பையன் மேல இருந்து 8வது இடத்துல, டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து 50வது இடம். ஓகேங்களா? பாட்டம்ல இருந்து 50வது இடம். கைஸ் நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கொஞ்ச நேரம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு முறை அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பியும் கூட வாங்க, ஆனா ஸ்பீடா போடணும். ஓகேங்களா? சுமித் ரேங்க் 8th ஃப்ரம் டாப் அண்ட் 15th ஃப்ரம் பாட்டம். அப்ப மேல இருந்து 8வது இடம், கீழே இருந்து 50வது இடம் எனில் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ் மொத்தம் எத்தனை பேருன்னு கேட்கிறான். நல்லா பாருங்க, சுமித் என்ற மாணவன் மேலிருந்து 8ஆம் இடத்தையும் கீழிருந்து 50வது இடத்தையும் பிடித்துள்ளான் எனில் மொத்தம் வகுப்பில் எத்தனை பேர்? வேக வேகமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? 50 ஒரு 8 கூட்டினா 58. சுமித் நான் ரெண்டு முறை கூட்டினதுனால ஒன்னு கழிச்சிருந்தேன். மொத்தம் 57. அப்ப ஆன்சர் 57. ஓகேவா? சோ எனக்கு முன்னாடி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வாங்க, எவ்வளவுதான் வேகமா பண்றீங்க அப்படின்றத பாக்கலாம். அடுத்தது 12th க்வெஸ்சன். ஓகேவா? 12th க்வெஸ்சன் இன் எ கியூ அமிர்தா இஸ் 10th ஃப்ரம் ஃப்ரண்ட். அதே பேர் தாங்க. ஒரு கியூல அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு டாப்ல இருந்து, ஃப்ரண்ட் டாப் எல்லாம் ஒண்ணுதான், மேல இருந்து 10வது இடம். அதே கியூல முகுல் ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் பார்த்தல, முகுல்ன்ற பையன் பின்னாடி இருந்து எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா 51. From back side, he is 51.
அண்ட் மம்தா இஸ் ஜஸ்ட் இன் த மிடில் ஆஃப் டூ. மம்தா அப்படின்ற ஒரு பொண்ணு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கா அப்படின்னா, இஃப் தேர் ஆர் 80 பர்சன்ஸ் இன் த கியூ, வரிசையில் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 80 பர்சன்ஸ் இருந்தா மேலே இருந்து மம்தா இடம் என்ன ஃப்ரம் டாப். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கற்றுக் கொடுத்துருந்தேன், நம்ம மேலே இருந்து முகுல் இடம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் பாட் டாப்ல இருந்து முகுல் இடம் என்னன்னா, ஸோ மொத்தம் எத்தனை பேர் கிளாஸ்ல 80 மெம்பர்ஸ், முகுல் கீழே இருந்து 51வது இடம்னா 51 கீழே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 50 பேர் இருந்திருப்பாங்க. 80 50 போச்சுன்னா 30. அப்ப மேல இருந்து முகுல் எத்தினாவது இடம்னு பாத்தீங்கன்னா 30வது இடம். அப்ப மேல இருந்து அமிர்தா 10வது இடம், மேல இருந்து முகுல் 30வது இடம். இந்த 10க்கும் 30க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும், 11 to 29. There are 19 நம்பர்ஸ். இந்த 19 நம்பர்ஸ் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், 9, 9, 1, 9, 9, 18 + 1, 19. அப்ப இது கழிச்சு 9 ஆள் கழிச்சு மம்தா நின்னு இருப்பான், அடுத்த 9 ஆள் கழிச்சு முகுல் நின்னு இருப்பான். நமக்கு என்ன கேட்டிருக்கான், மேல இருந்து மம்தா இடம் தானே கேட்டிருக்கான். 10, 9, 1, 19, 20. அப்ப மேல இருந்து எத்தனாவது இடம், 20வது இடம். இந்த 20வது கழிச்சு ஒரு 9, 29, இவன் 30, முக்குள் வந்து 30வது இடம். ஈஸியா கால்குலேட் ஆயிடுச்சா, அப்ப பார்த்தோன்னே போட்டுடலாம். சோ கணக்கை வேகமா போட கத்துக்கோங்க. நான் ஒரு முறை நடத்திட்டேன், இப்ப 2வது தடவை நான் ஃபாஸ்டா தான் நடத்துவேன், கொஞ்சம் என் ஸ்பீடுக்கு வர ட்ரை பண்ணுங்க. ஓகே, 13th question, ஓகேங்களா. இஃப் அருள் ஃபைண்ட்ஸ் தட் ஹி இஸ் 11th ஃப்ரம் ரைட் இன் எ க்யூ ஆஃப் பாய்ஸ் அண்ட் 15th ஃப்ரம் லெஃப்ட். அதாவது ஒரு வரிசையில அருள் வந்து ரைட் ஹேண்ட்ல இருந்து எத்தினாவது, 11th, ரைட் ஃப்ரம் ரைட் இஸ் 11 அண்ட் ஃப்ரம் லெஃப்ட் இஸ் 15. ஃப்ரம் லெஃப்ட் இஸ் 15. ஸோ ஹவு மெனி பாய்ஸ் ஷுட் பி ஆடட் டு மேக் த க்யூ, 30 பாய்ஸ். ஓகேவா, எத்தனை 30 பாய்ஸ் வர்றதுக்கு எத்தனை பேர் நம்ம இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக கொஸ்டின் புரிஞ்சிருக்கோம். ஒரு வரிசையில் அருள் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து 11வதாகவும் இடப்புறம் இருந்து 15வதாகவும் வருகிறான் எனில் 30 பேர் வரை எத்தனை பேர் சேர்க்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருங்க, 15, 11, 6, 26 வந்துருச்சு இதுவே. ஆனா உண்மையிலே 26னா கிடையாது, ஏன்னா நம்ம இங்க அருள்ல ரெண்டு முறை கூட்டி இருக்கோம். ஸோ -1 பண்ணா வரிசையில மொத்தம் இப்போதைக்கு 25 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மேற்கொண்டு 5 மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றது மூலமா வரிசையில டோட்டலா 30 பேர் வருவாங்க. ஸோ ஆன்சர் 5. ஓகேவா, ஸோ 13th question ஓவர். அடுத்தது 14th question பாத்தீங்கன்னா அதேதான், மனிஷ். மனிஷ் கொஸ்டின் வந்துக்கு, மனிஷ் ரேங்க்டு 18th ஃப்ரம் டாப் அண்ட் 12th ஃப்ரம் பாட்டம். ஓகேங்களா, மனிஷ் ரேங்க்டு 18th ஃப்ரம் டாப் அண்ட் 12th ஃப்ரம் பாட்டம் அமாங் பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ் ஆனவங்கள்லாம் இவன் மேல இருந்து 18, கீழே இருந்து 12. ஓகேங்களா, இதே 6 பாய்ஸ் வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா, 6 பாய்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரல. ஓகேங்களா, எக்ஸாமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. 8 பாய்ஸ் வந்து ஃபெயிலு. டோட்டலாக ஹவு மெனி பாய்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6, 8 ஒரு கணக்கு இல்லை, கடைசியாக கூட்ட போகிறோம். ஸோ நம்மளுடைய கணக்கு எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 18, 12 மனிஷை வச்சு கூட்டிக்கோங்க. 18, 12, 8, 2, 10, 30. 30 பேர் பாஸ் ஆகலைங்க, ஏன்னா மனிஷை நம்ம ரெண்டு முறை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்று கழிச்சா 29 பேர் பாஸ். அப்போ 29 பேர் பாஸு, 6 பேர் எக்ஸாமுக்கு வரல, 8 பேர் ஃபெயிலு. கூட்டுங்க, 9, 15, 15, 8, 23, 43. ஸோ கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 43. ஆன்சர் வந்துருச்சுங்களா, குட். அடுத்த கேள்வி 15வது கேள்வி, 15வது கேள்வி ஈஸி தான். அருணா ரேங்க்ஸ் 25th ஃப்ரம் டாப் இன் ஏ கிளாஸ் ஆஃப் 56. அதாவது 56 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல அருணா என்ற ஒரு பொண்ணு மேலே இருந்து 26th. ஓகேங்களா, 25th. எத்தனை பேர் கிளாஸ்ல, 56 பேர். வாட் வில் பி அ ரேங்க் ஃப்ரம் லாஸ்ட், கீழே இருந்து அவர் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் டாப் சொல்லிட்டாங்களா, கிளாஸ்ல மொத்தம் 56. அப்போ 25 இவருக்கு மேல இருந்து 25னா இவளுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, 24 பேர் இருப்பாங்க. அந்த 24 கழிங்க, 6ல 4 போச்சுனா 2, 5ல 2 போச்சுன்னா 3. அப்போ கீழே இருந்து இவருடைய ரேங்க் 32. ஆன்சர் ஓவர். ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கானா, டெஃபினட்டா இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது 16th question பாத்தீங்கன்னா, ரவி 7 ரேங்க்ஸ் ஹெட் ஆஃப் சுமித். இதேதான் கொடுத்துருக்கேன், ரவின்றவன் சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி. அப்ப சுமித்த 0 வச்சுக்கோங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 ரேங்க் முன்னாடினா 7வது ரேங்க் முன்னாடி இருப்பான். இதே கிளாஸ் ஆஃப் 60, 60 பேர் கொண்ட கிளாஸ்ல சுமித்தை விட ரவி 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். 0 வச்சுக்கிட்டு இவன் 7 போட்டேன். இஃப் சுமித் ரேங்க் இஸ் 30 ஃப்ரம் லாஸ்ட், கீழே இருந்து சுமித்தோட ரேங்க் 30 லாஸ்ட்ல இருந்து, வாட் இஸ் ரவிஸ் ரேங்க் ஃப்ரம் ஃப்ரண்ட். ஓகேங்களா, ஃப்ரம் டாப் வந்து ரவிஸ் ரேங்க் என்னன்னு கேட்கிறான்.
கேள்வி தமிழ்ல ஒரு முறை படிச்சுக்கோங்க. ரவி என்பவன் 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் சுமித்திற்கு முன் 7வது இடத்தில் உள்ளார். சுமித் என்பவன் பின்னிருந்து 30வது இடத்தை பிடித்துள்ளான் எனில் ரவி முன்னிருந்து எத்தனையாவது இடம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ பின்னாடி இருந்து இவன் 30னா இவனை பின்னாடி இருந்து எவ்வளவு தானே கண்டுபிடிக்க சொன்னேன்? இது 31, 32, 33, 34, 35, 36, 37. அப்போ பின்னாடி இருந்து 37 யாரு? நம்போ ரவி. அப்ப அவனுடைய ரேங்க் டாப்ல இருந்து என்ன? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? சோ 37னா எத்தனை பேர் கிளாஸ்லங்க? 60 பேர் கிளாஸ்ல. சோ கிளாஸ்ல 60 பேர்னா இவனுடைய இடம் பின்னாடி இருந்து 37. அப்ப அவனுக்கு பின்னாடி 36 பேர் இருப்பாங்க. அப்ப 60ல 36 கழிச்சு மேல இருந்து அவன் இடம் கழிச்சிடும். 10ல 6 போச்சுன்னா 4, 5ல 3 போச்சுன்னா 2. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. ஓகேங்களா? குட். சோ ஃபைனலா நீங்க செக் கூட பண்ணிக்கலாம். மேல இருந்து 24, கீழ இருந்து 37. சோ 24, 37 கூட்டுங்க 5, 6, 61 வருதா? சோ கிளாஸ்ல எத்தனை பேர்? 60 பேர். ஏன்னா ரவியை நம்ம ரெண்டு முறை கவுண்ட் பண்ணதுனால ஒண்ணு கழிச்சிடணும். 61ல 1 போச்சுன்னா 60 வந்துச்சா? எப்படி கவுண்ட் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட். சோ 17வது கேள்வி போலாங்களா? குட். நான் லாஸ்டா 5 கேள்வி வேற ஒர்க் அவுட் வச்சிருக்கேன், நீங்க தான் போட போறீங்க. குட். அடுத்தது 17வது கேள்வி. In a row of 10 boys, when Rohit was shifted by 5 places towards the left, he becomes 15th from the left hand. ஒரு நல்ல முக்கியமான கேள்வி, பாத்துக்கோங்க. 17 இதுக்கு முன்னாடி நடத்தல அந்த மாடல், கவனிச்சுக்கோங்க. In a row of 10 boys, அதாவது ஒரு வரிசையில 10 பேர் இருக்காங்க. 10 பாய்ஸ் இருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர் இருக்காங்க. In a row of 10 boys, when Rohit was shifted by 5 places towards the left. இந்த வரிசையில் இதுதான் லெஃப்ட், இந்த வரிசையில் இதுதான் ரைட்டு. ஸோ லெஃப்டை நோக்கி ரோஹித்ன்ற ஒரு பையன் லெஃப்டை நோக்கி 5 பிளேஸ் ஷிஃப்ட் ஆகும் பொழுது, அதாவது 1, 2, 3, 4, 5 ஓகேங்களா, 5 பிளேஸ் ஷிஃப்ட் ஆகும் பொழுது அவன் என்ன ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா, பிகம்ஸ் 5th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். வலது பக்கம் இடதுபுறத்துல இருந்து 5வதா வரான். இடதுபுறத்துல இருந்து இது முதல் பிளேஸ், 2வது பிளேஸ், 3வது பிளேஸ், 4வது பிளேஸ், 5வது பிளேஸ். அதாவது ரோஹித் இங்க வந்திருக்கான். எப்போ? இந்த 5 முறை ஷிஃப்ட் ஆனதுனால. அப்ப 5 முறை ஷிஃப்ட் ஆகணும்னா எங்க இருந்து இவன் ஷிஃப்ட் ஆயிருப்பா? கணக்கு போடுங்க. 1, இது லாஸ்ட் 5வது முறை, இது 4வது முறை, இது 3வது முறை, இது 2வது முறை, இது முதல் முறை. ஓகேங்களா? முதல் முறை, ஒரு முறை, ரெண்டு முறை, மூணு முறை, நாலு முறை, 5வது முறை. 5 முறை ஷிஃப்ட் ஆகுறதுனால ரோஹித் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன் வந்திருக்கான்? 5வது பொசிஷன் வந்திருக்கான். அப்படின்னா வாட் வாஸ் இஸ் இயர்லியர் பொசிஷன் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோ? ரைட் ஹேண்ட் ஆஃப் த ரோல அவனுடைய இயர்லியர் பொசிஷன், இதுக்கு முன்னாடி இருந்த இடம் என்ன? தமிழ்ல கேள்வி பாருங்க. 10 மாணவர்கள் கொண்ட ஒரு வரிசையில் ரோஹித் இடப்புறமாக 5 இடங்கள் தள்ளினால் அவன் இடப்புறம் இருந்து 5வதாக வருகிறான். புரியுதுங்களா? 5th வரான். 10 மாணவர்கள் கொண்ட வரிசையில் இடப்புறத்தை நோக்கி அவன் 5 இடங்கள் தள்ளினால் இடப்புறத்தில் இருந்து அவன் 5வதாக வருகிறான். கேள்வி குழப்புற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி உட்காந்துருக்கு எல்லாரும் நாத்தை பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி நவுந்து வரான், 5 பக்கம் நவுந்து, 5 முறை நவுந்து வந்தான். இடது பக்கம் இருந்து அவன் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 5வது இடத்துல இருக்கானா? வாட் வாஸ் திஸ், வலப்புறம் இருந்தா அவனுடைய முந்தைய இடம் என்னன்னா, வலது பக்கம் இருந்தா ஆல்ரெடி அவன் எங்க உட்காந்துருப்பான்? ஃபர்ஸ்ட் பொசிஷன், முதல் பொசிஷன்ல உட்காந்துருப்பான். அப்ப ஆன்சர் முதல் இடம். சோ ரொம்ப முக்கியமான கேள்வி, ஒரு முறை நல்லா கவனிங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது 18, 19, 20 இன்னும் 3 கேள்வி தாங்க, சால்வ் பண்ணிடலாம். 18வது கேள்வி பாத்தீங்கன்னா, இன் எ ரோ ஆஃப் கேர்ள்ஸ் ஷில்பா இஸ் 10th ஃப்ரம் லெஃப்ட். அதேதான் என்ன கொடுத்ததேதான், ஒரு ஷில்பா இஸ் 10th ஃப்ரம் லெஃப்ட், 10th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து. ஓகேங்களா? ரீனா, அதே பொண்ணு ரீனா இஸ் 18th ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஓகேங்களா? இஃப் தே இன்டர்சேஞ்ச் தர் பொசிஷன், இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது ஷில்பா பிகம்ஸ் 32nd ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட். ஷில்பா இங்க போயிட்டு இருப்பா, இடத்த மாத்தணும், ரீனா இங்க இருப்பா. சோ ஷில்பா 32வது இடத்துல போயிட்டா ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் தேர் இன் தி ரோனா? இந்த ரெண்டு இடமும் தெரிஞ்சுச்சா? 32 18 கூட்டுங்க 50, -1 49. ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, 49 பேர் இருக்காங்க கேர்ள்ஸ். ஓகேவா? நல்லா போட்டாச்சு, வேகமா போடணும், அதான் முக்கியம். அடுத்த கேள்வி 19வது கேள்வி. இந்த கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே நிமிஷம், இந்த கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் குணால் இஸ் பிளேஸ்ட் 21st ஃப்ரம் பாட்டம், வேற சோனாலி இஸ் பிளேஸ்டு 10th ஃப்ரம் டாப். அதாவது கிளாஸ்ல 50 பேர் இருக்காங்க, அதுல குணால் அப்படின்ற ஒரு பையன் கீழே இருந்து 21வது இடத்துல இருக்கான், 21st ஃப்ரம் பாட்டம்.
ஃப்ரம் பாட்டம். இதே கிளாஸ்ல டாப்ல இருந்து சோனாலி அப்படின்ற ஒரு பொண்ணு எத்தனாவது இடத்துல இருக்கா? 10th ஃப்ரம் டாப். ஓகே, புல்கித் அதேதான் சொல்லியிருக்கான். புல்கித்னு ஒரு பையன், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கரெக்டா இருக்கான். வாட் இஸ் குணால்ஸ் பொசிஷன் ஃப்ரம் புல்கித்? புல்கித்ல இருந்து குணால் பொசிஷன் என்ன? இதை ஆல்ரெடி கேட்டா அதே கேள்விதான், டேட்டா தான் மாத்திருக்கேன். சோ 50 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில், தமிழ்ல க்வெஸ்சன் படிக்கிறேன், 50 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் குணால் கீழிருந்து 21வது இடம், சோனாலி மேலிருந்து 10வது இடம், புல்கித் என்பவன் இரண்டு பேருக்கும் நடுவில் உள்ளானேன், குணால் என்பவன் புல்கித்தில் இருந்து எத்தனையாவது இடம்? சோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து புல்கித் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும், அடுத்தது டாப்ல இருந்து குணால் எத்தனைன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துல நம்மளால எதை கண்டுபிடிக்க முடியும்? குணால் பொசிஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிடலாமா? டோட்டலா கிளாஸ்ல 50 பேர், இப்ப இவன் கீழ இருந்து 21னா இவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 20 பேர் இருப்பாங்க. சோ 50ல 20 போச்சுன்னா 30. அப்ப மேல இருந்து குணால் பொசிஷன் 30. இனிமே இந்த ரெண்டு டேட்டா வச்சுதான் நம்ம வேலையை பார்க்க போறோம். 10க்கும் 30க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 11ல இருந்து 29, அதே 19 நம்பர் தான். 19 எப்படி பிரிக்க முடியும்? 9 9 1. சோ 18 18 1 பிரிச்சுட்டேன். அப்ப இவங்களுக்கு அடுத்து 9வது ஆள் கழிச்சு இவன் நின்று இருப்பான், அடுத்து 9வது ஆள் கழிச்சு இவங்க நின்று இருப்பாங்க. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஏறத்தாழ முன்ன பார்த்த அதே கேள்வின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ குணாலுக்கு அடுத்து 9 ஆள் கழிச்சு தான் இவன் நின்று இருப்பான். சோ 9 ஆள் கழிச்சு இவன் நின்னதுனால ஆன்சர் எத்தனாவது இடம்? 10வது இடம். சோ இவன் 20வது இடத்துல நின்று இருப்பான், இவன் 30வது இடம். சோ 20ல இருந்து 30ன்றது 10வது இடம். ஆன்சர் 10 இருக்கா? பி ஆப்ஷன் இருக்கு. சோ அடுத்தது லாஸ்ட் க்வெஸ்சன் 20. சோ 20th க்வெஸ்சன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இனி ரோ ஆஃப் கேர்ள்ஸ், அதே சுதா வச்சுதான் கேள்வி ஆரம்பிச்சிருக்கேன். இனி ரோ ஆஃப் கேர்ள்ஸ், சுதா இஸ் 20th ஃப்ரம் எய்தர் எண்ட் ஆஃப் த ரோ. எந்த பக்கம் இருந்தா எண்ணினாலும் சுதா என்ற ஒரு மாணவி, சுதா என்ற ஒரு மாணவி 20வதாக வருகிறார் எனில் மொத்தம் வரிசையில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்கான். சோ 20 ரெண்டு முறை கூட்டிக்கோங்க, 40. சோ சுதாவை ரெண்டு முறை என்னதுனால ஒண்ணு கழிச்சுட்டா 39. சோ ஆன்சர் 39. 20 கேள்விகள் வெற்றிகரமாக முடிந்தது. ஓகேங்களா? தரவரிசை இந்த டாபிக் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமான க்வெஸ்சன்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நமக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல், அந்த ஆர்டர் தான் இருக்கு, அதை நடத்திடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் வந்து முடிச்சிட்ட உடனே இதுலேருந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக 5 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்கிறேன். ஸோ பாருங்க, அந்த டிஸ்பிளே வரும்போது அதை பாஸ் பண்ணிட்டு பாருங்க, அந்த 5 க்வெஸ்சனையும் சால்வ் பண்ணி மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 5 க்வெஸ்சன் எப்படி நீங்க இந்த டாபிக்கை புரிஞ்சிருக்கீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ 5 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும், பார்த்துட்டே இருக்கீங்க. என் வாய்ஸ் மட்டும் தான் தெரியுது, க்வெஸ்சன்ஸ் தெரியுதுங்களா? அந்த க்வெஸ்சன் என்ன பண்ணுங்க, டிஸ்பிளேல பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு அழகாக ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா?